శనయస్కడమి నకీరన్ టెస్ట్ గారు మొదటి టెస్ట్ లాంచ్ పొందాచు. ஃபர்ஸ்ட் நக்கீரன் டெஸ்ட் குறித்து எப்படி டெஸ்ட் போக போகுது எல்லாம் வீடியோஸ் நம்ம ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டில், அதுக்கப்புறமா நிறைய பேர் கால் பண்ணி அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தனியாக இதுக்கு எங்கேயுமே ஃபாலோ பண்ணணும், ஜஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேற எதையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டியூஸ்டே அதுக்கப்புறம் சாட்டர்டே இந்த ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தோறும் யூடியூப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்னைக்கு அந்த கொஸ்டின் ரிலீஸ் வந்து டாடு ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் கொடுக்கறதுடைய நோக்கமே என்ன, நக்கீரன் டெஸ்ட் குரூப்போடைய நோக்கமே என்னன்னா தமிழை மட்டும்தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன் தமிழ் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுல 100 கொஸ்டின் ஜி அதாவது நம்மளுடைய தமிழுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அப்போ பேஸ்மெண்ட் அதுதான், தமிழ்ல நீ எந்த அளவுக்கு மார்க் நீ அதிகமா ஸ்கோர் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வேலையை நீ வந்து ஷேர் ஷாட்டை நீ செக்யூர் பண்ணிக்க அர்த்தம். அப்ப அந்த வேலையை நீ வந்து கம்பல்சரி நீ வச்சுக்கணும் அப்படி தக்க வச்சுக்கணும்னா நீ தமிழ கம்பல்சரி 95 மேல எய்ம் பண்ணிக்கும். சரியா? அட்லீஸ்ட் ஒரு 93 எடுக்கணும். அதனால 95 மேல எய்ம் பண்ணிக்கும். ஒரு 93 எடுத்துன்னா கன்ஃபார்ம் நீ டாப் ரேங்க் கூட போயிடலாம். அப்போ அதுக்கு வந்து நீ தமிழுக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய டெஸ்ட் போடணும். அப்போ அதுக்காக தான் நம்ம தமிழுக்கு எஸ்பெஷலி தமிழுக்காகவே ஃப்ரீ டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். மொத்தம் 100 கொஸ்டின் தான். இப்ப 100 கொஸ்டின் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 3 மணி நேரம் மொத்தம் 200 கொஸ்டின்ஸுக்கு. அதுக்கு நம்ம தமிழுக்கு அதிகமா 1.5 மணி நேரம் எடுக்க கூடாது. அதாவது ஒரு ஆவரேஜ் 1 hour முடிச்சிடலாம். ஓகேங்களா? புதுசா எழுதுறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் 1 மணி நேரம் 20 நிமிடம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 மணி நேரம் 20 நிமிடம் நம்ம நக்கீரன் டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க, எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டா புக்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகே, கிளியர் கட்டா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது வந்து இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், பிரித்தெழுதல் இருக்கும், இலக்கண குறிப்பு இருக்கும், அறிஞர்களுடைய துண்டுகளை பற்றி இருக்கும், எல்லாமே கவர் பண்ற மாதிரி 100% தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல மார்க்கை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.